அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கும் உலக தமிழ் மக்களுக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து கொண்டு, இன்று நம்முடைய தேசத்தில் அதிகமாக குழந்தையின்மை என்ற நிறைய, அதாவது கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க, குழந்தைங்கள அதுக்கு பல லட்சம் ரூபாய் பல கோடி ரூபாய் கூட செலவு பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. அது பார்த்திங்கன்னா 100 பேரில் ஒரு 20 பேருக்கு பலிதமாகுது, 80 பேருக்கு பலிதமாகிறது இல்லை. அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, நிறைய நம்மளுடைய விந்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் குறைபாடு எக்கச்சக்கமாக இருக்கும். பெண்கள் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 20% தான் அந்த நீர்க்கட்டி, கர்ப்பப்பையில் பூச்சி, கர்ப்பப்பையில் போகக்கூடிய அணுக்கள் வந்து தங்காமல் இதெல்லாம் நடக்கும். 80% கோளாறு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆண்மீகிட்ட தான் இருக்குது. ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தா, அணுக்கள் வந்து 100% அணுக்கள் வந்து நீந்தக்கூடிய தன்மை இருக்கும்போது தான் அந்த குழந்தை வந்து பேர் உடனடியாக கிடைக்கும். அப்போ அந்த குழந்தை பேர் கிடைக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, 100% கம்ப்ளீட்டாக அணுக்கள் இருக்கும், இருந்தும் பார்த்தீங்கன்னா ஒன்று நீந்தாது, நீந்தக்கூடிய தகுதி இருக்காது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60% அணுக்கள் நல்லா இருக்கும், ஆனால் அது கண்ணு காது மூக்கு இருக்காது. அப்போ இது இருந்தும் பிரயோஜனம் இல்லை, இல்லாமையும் பிரயோஜனம் இல்லை. சரி, ரைட்டு. அப்போ இந்த அணுக்கள் வந்து 100% அணுக்கள் உற்பத்தியாக அந்த அணுக்கள் வந்து பலமாக இருந்து அது போய் கர்ப்பப்பையில் கர்ப்பத்தில் தரிச்சுன்னு சொன்னால் உடனடியாக குழந்தை பேர் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த அணுக்களை வந்து 100% நல்ல திடகாத்திரமான அணுக்களாகவும் குழந்தை பெற்றுக்கக்கூடிய தகுதி உள்ள அணுக்களாகவும் மாற்றணும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப அற்புதமான ஒரு மெடிசன் வந்து இந்த ஆலம்பழம். நல்லா பாருங்கள், ஆலம்பழம். இந்த ஆலம்பழத்தில் என்ன அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய விதைகள், விதையில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா தெரியும் இது எவ்வளோ பெரிய விதை. ஆனால் இதோடைய மரத்தின் தத்துவம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்றதை விட, இந்த விதையில் வந்து வீரியம் அதிகமாக இருக்குது. நம்முடைய அணுக்களில் அணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய வீரியம் இதில் அதிகமாக இருக்குது. இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அத்திக்காயில் இருக்குது. ஆனால் அதுலேயும் இதுலேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட விதைகள் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு அடுத்ததாக இன்னொரு காய், கசகசான்னு சொல்லக்கூடிய காய். அது வந்து நம்மக்கிட்ட காயாக கிடைக்கிறதில்ல, ஆனால் கசகசா பொருளாக கிடைக்கிறதால இந்த ஆலம்பழத்தையும் காயை வச்சு இடித்து, அத்திப்பழத்தையும் காயை வச்சு இடித்து, அது கூட கசகசாவும் மிக்ஸ் பண்ணி நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ இல்லை பவுட்ரு பண்ணி வச்சுட்டு தேனிலே குழச்சி சாப்பிட்டு, தினசரி நைட்டு காலையில் இரவு நேரங்களை தொடர்ச்சியாக சாப்பிட்டு நம்ம சொல்லக்கூடிய உணவுகள்லாம் சாப்பிட்டு வந்தால் நிச்சயமாக அணுக்கள் 100% உற்பத்தி ஆகி குழந்தை பேர் கிடைக்க 100% வாய்ப்பு நிறைய இருக்குது. தைரியமாக பண்ணுங்கள். நிச்சயமாக திருமணம் பண்ணுறதுக்கே நிறைய பேர் பயப்படுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளால் குழந்தை பெற்றுக்கக்கூடிய தகுதி இருக்கா இல்லையா, விந்து சீக்கிரத்தில் வெளியே போயிடுது, விந்தில் அணுக்கள் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு பயத்தில் திருமணம் பண்ணிக்க பயப்படுறவங்க நிறைய பேர். இப்படி பயந்தவங்கள இன்றைக்கி நிறைய பேர் நம்மளுடைய மருந்துகளும் நம்மளுடைய வீடியோக்களும் பார்த்து நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் பண்ணி திருமணம் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் நமக்கு வந்து திருமணத்துக்கு உண்டான பத்திரிக்கை அனுப்புகிறாங்க, திரும்ப குழந்தை பிறந்ததுக்கு உண்டான ஃபோட்டோலேருந்து எல்லாத்தையும் அனுப்புகிறாங்க, சீமந்தத்துக்கு கூப்பிட்றாங்க. ஆனால் நம்மளால் தான் எங்கேயும் போக முடியல. இருந்தாலும் எல்லாம் நம்மளால் முடிஞ்ச உதவிகள் பண்ணிகிட்ருக்குறோம், தொடர்ச்சியாக பண்ணுவோம். வாழ்க வளமுடன். இதில் ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா நம்மளுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். வணக்கம்.